Hi viewers, welcome to our new leaf channel. Love or two order previous episode order link la vandu keela description la kuduthirukom. Paathu enjoy pan. Vaanga ipo nama love or two order 27th episode ku la polam. Indha episode la next scene enna nu pathina vandu vey vey vandu office ku la varanga. Ulla varumode vandu naanga irukra staff ellara vandu Ziana yoda room ku velila vandu tension ah vandu wait pannit irukanga. Adha paathittu vey vey vandu kekranga enna aachu yen ivlo tension ah irukringa nu kekranga. Illa iniki morning vandu boss vandu sonnaru indha mari vandu avar vandu succeed pannitaru nu solittu sonnaru nranga. வந்து நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக்குறாங்க இல்ல இப்பதான் வந்து டெஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்குன்றாங்க உள்ள வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜியனை ஆஷாங் கேஓ அதுக்கப்புறம் வந்து ட்ரங்கன் மங்கி மொசாட்டா எல்லாரும் வந்து உள்ள வந்து டெஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேஓ வந்து ஏதோ ரன் பண்றாரு சோ அப்ப வந்து சொல்றாரு இந்த மாதிரி மெமரி கன்செப்ஷன் வந்து யூஸ்வலா இருக்கிறத விட கம்மியா இருக்கு 750 மெகாபிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு சரி ஓகே உடனே வந்து ரிவர் ஃபிளட் எம்பரஸ் டெஸ்ட் வந்து ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு சொன்னதுக்கு அப்புறம் மொசாட்டா வந்து ரன் பண்றான் அப்ப வந்து யூபான்ஸ் வந்து சொல்றாரு கிராபிக்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே அஃபெக்டே ஆகல எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படியே வந்து ஸ்மூத்தா இருக்கு எனக்கு வந்து பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மெமரி கன்செப்ஷன் எவ்வளவு ஆகுதுன்னு பாக்குறாங்க பார்த்தா வந்து 1 கிகாபைட்ஸ் விட கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் மங்கி சொல்றான் அதுக்கப்புறம் வந்து மொசாட்டா வந்து எல்லாரையும் வந்து கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷப்படுறா ஓகே இனிமே வந்து பிரச்சனையே இல்ல இனிமே நம்ம ஓவர் டைம் எல்லாம் ஒர்க் பண்ணவே வேண்டாம் ரொம்ப சந்தோஷம் நான் வந்து 100 மணி நேரம் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் வந்து வெளியில இருந்து பாத்துட்டு இருக்காங்க பார்த்தோன்னு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெய்வே கேக்குறாங்க சக்சஸ் நினைக்க அதனால தான் வந்து மொசாட்டா வந்து எல்லாரையும் மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஜியனையும் மத்தவங்க எல்லாரும் வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க அவர் வந்து சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நாம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் விட வந்து நல்லாவே வந்திருக்கு என்னதான் வந்து இந்த மாதிரி டைட் ஷெட்யூல்ல வந்து நாம வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு இதெல்லாம் வந்து சொல்லும் போது வந்து ஆஷாங்கோட ஃபேஸ் வந்து சரியாவே இல்ல இனிமே நீங்க ஓவர் டைம்ல ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு ஆல்ரெடி வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி வந்து நானு கேஓ ஆஷாங்கு ட்ரங்கன் மங்கி மொசாட்டா யூபான்ஷு எல்லாரும் வந்து போயிட்டு ஷாங்காயில வந்து பிரசன்டேஷன் அட்டன் பண்ணுவோம் டெமோ பிரசன்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் வந்து கேக்குறாரு இப்போ வந்து வெய்வே வந்து சரி ஓகே நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ள போறாங்க அப்ப வந்து அங்க இருக்கிறவர் வந்து ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி நான் ஆர்ட் ஒர்க்ல இருக்கிறதுனால எனக்கு வேற எந்த ஐடியாவும் இல்லை நீங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஜிஇ டெக்னாலஜிஸ் ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க இந்த ட்ரிப்ல அதனால வந்து நீங்க எல்லாரும் வந்து நல்லா வெல் ட்ரெஸ்டா இருக்கணும் உங்க இமேஜை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பூஸ்ட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு பாஸ் நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை பட் ஆனா வந்து மத்தவங்க எல்லாம் அதை பண்ணணும் முக்கியமா வந்து யூபான்ஷு நீ வந்து நல்லா இது பண்ணும் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொன்னோன்னு யூபான்ஷு வந்து என்னது நான் வந்து சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு ஓகே நீ சொல்றதும் கரெக்ட் தான் நாங்க வந்து கண்டிப்பா அதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியனை சொல்றாரு சரி வேற எந்த ஐடியாஸும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து 2 weeks லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னது 2 weeks லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இது வந்து பெய்டு லீவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அப்கோர்ஸ் அப்படின்றாரு உடனே இவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து அதுக்கப்புறம் போயிடுறாங்க கேவோ வந்து சொல்றாரு இல்ல நான் வரல எனக்கு இந்த மாதிரி பப்ளிக்ல வரதும் பிடிக்காது அதே மாதிரி வந்து ஃபார்மலா ட்ரெஸ் பண்றது பிடிக்காது அப்படின்றாரு மொசாட்டா சொல்றாரு சரி ஓகே நீ வந்து பப்ளிக்ல வரலன்னா பரவாயில்ல ஆனா வந்து நீ ஃபார்மல் ட்ரெஸ்ல எப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு நான் பாக்கணும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப வந்து ஆஷாங் சொல்றாரு இல்ல நான் வரல எனக்கு ஆல்ரெடி கோட் இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போறாரு யூபான்ஸ் வந்து சொல்றேன் எனக்கே வந்து ஆஷாங் வந்து ஒரு டிஃபரெண்டா நடந்துக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றா உடனே மொசாட்டா சொல்றான் ஆமா பின்ன அப்படி இருக்க மாட்டானா என்ன அவன் ஃபுல்லா வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டான் அவ்வளவு டயர்டா இருப்பான் அவனும் பாவம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு ஜியனை வந்து வெய்வே நீயும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு ஆஷாங் வந்து என்ன பண்றாரு யாருக்கோ போன் பண்றாரு போன் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருந்தால கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜியனை பாருங்க அவன் வந்து ஆப்டிமைசேஷன் ரிசல்ட்ஸ் கொண்டு வந்துட்டான் உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படின்றாரு ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்றாங்க அப்ப ஜியனை வந்து உண்மையில நல்ல காம்படிட்டர் தான் ஆனா வந்து நான் ஆல்ரெடி வந்து வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அதனால நீ வந்து கவலைப்படாது நீ வந்து கேஷுவலா இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு இதோட இந்த சீன் முடியுது நெக்ஸ்ட் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் கிளம்பி கோட் எடுக்கிறதுக்காக போறாங்க அங்க கடைக்கு போனோன்னு வந்து அவங்க மூணு பேரும் வந்து இருக்கிறதுலயே வந்து சூப்பரான கோட்டா வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்ப வந்து அவங்க நாலு பேரும் வந்து ட்ரை பண்றதுக்கு போறாங்க அப்ப வந்து வெய்வையும் ஜியனையும் மட்டும் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் வெய்வை கேக்குறாங்க ஏன் நீங்க எதுவும் ட்ரை பண்ணலையான்னு கேக்குறாங்க இல்ல என்கிட்ட ஆல்ரெடி நிறைய சூட் இருக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து மூணு பேரும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து கேக்குறாங்க இங்க மூணு பேர் வந்து யார் வந்து ஹேண்ட்ஸமா இருக்க சொல்லு வெய்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெய்வே நீ வந்து நல்லா யோசிச்சு சொல்லணும் நீ வந்து போய் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அப்புறம் வந்து வெய்வே கேக்குறாங்க சரி ஓகே நீங்க எதுக்காக வந்து எல்லாரும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க வேற மாதிரி எடுக்கலாம்ல அப்படின்றாங்க இல்ல இல்ல இப்படி ஒரே மாதிரி இருந்தாதான் வந்து உனக்கு வந்து யார் இருக்கிறதுல ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு உன்னால வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல நீங்க எல்லாம் ஒரே ட்ரெஸ் எடுத்திருக்கிறதுனால வந்து பார்த்தா வந்து இது ஏதோ வந்து ஹோல்சேல் எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து
வெய்வெய் வந்து அமைதியா இருக்கத பார்த்தோன்னா வந்து மொசாட்டா சொல்றா, வெய்வெய் உண்மையை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற, சொல்லு நான் தான் அழகா இருக்கேன்னு சொல்லு அப்படின்றாரு. அப்ப வந்து வெய்வெய் வந்து யாரையோ பாக்குறாங்க, உடனே வந்து அங்க யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் திரும்பி பார்த்தா வந்து அங்க வந்து கேவோ வராரு. அவர் வந்து ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ல வந்து இருக்காரு. அதை பார்த்தோன்னா வந்து கேவோ தான் ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை சொன்னோன்னா வந்து ஜீனை வந்து அப்படியே பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து கேவோ பார்த்தோன்னா ஓகே நானும் வந்து வேற ட்ரெஸ் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போயிடுறாங்க. வெய்வெய் வந்து சொல்றாங்க, கேவோ வந்து எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு இந்த ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதை வந்து ஜீனை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே அவங்க வந்து கேக்குறாங்க, ஏன் இப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் வந்து சும்மா கம்பேர் பண்ணி பாக்குறேன், நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்ததுக்கும் வந்து இப்ப கேவோ பார்த்ததுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அதை கேட்டோன்னா வெய்வெய்க்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாம வந்து அப்படியே வந்து முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீனை வந்து என்ன பண்றாரு, இந்த சூட்ல என் சைஸ்க்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சேல்ஸ் கேர்ள் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு வந்து வெய்வெய் சொல்றாங்க, நீங்க தான் வாங்க போறது இல்லைன்னு சொன்னீங்கல்ல அப்படின்றாங்க. இல்ல நான் வாங்கல சும்மா ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வெய்வெய் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. ஜீனை வந்து என்ன பண்றாரு, ட்ரை பண்றதுக்காக அவர் போறாரு. அப்ப வெய்வெய் வந்து என்ன பண்றாங்க, எர்சிக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஹேண்ட்ஸமான பசங்க இந்த மாதிரி வந்து கோட் ட்ரை பண்றதை வந்து நீ வந்து பார்க்க ஆசைப்படுறியான்னு கேக்குறாங்க. ஆமா எங்க இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்ரஸ் கேக்குறாங்க. இந்த மாதிரி வந்து மாஸ்டரோட கலீக்ஸ் வந்து இங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து ஓகே ஓகே நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அட்ரஸ் மட்டும் அனுப்பு அப்படின்றாங்க. சரி என்ன திடீர்னு வந்து போன் பண்ணிலாம் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல என்னால வந்து இங்க தனியா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு என் கருத்தை சொல்லாம இருக்க முடியல, அதனால வந்து நீ இருந்தனா வந்து உன்னை வச்சு நான் சொல்லிப்பேன் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப வந்து ஜீனை வந்து வெளியே வராரு. வந்து அவர் ஹேண்ட்ஸமா இருக்கதை பார்த்தோன்னா இல்ல இல்ல நீ வரவே தேவையில்ல, நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வெர்சி வந்து என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாலே, கடைசியில வந்து ஃப்ரெண்ட்ஸை விட வந்து பசங்க தான் முக்கியன்ற மாதிரி ஆயிட்டாலே அப்படின்ட்டு அவங்க வந்து புலம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெய்வெய் வந்து ஜீனையை பார்த்தோன்னா வந்து ரொம்ப வந்து அப்படியே சந்தோஷப்படும். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கோட் வாங்கிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜீனை வந்து சரி ஓகே நம்ம ஏர்போர்ட்ல மீட் பண்ண, நான் வந்து வெய்வெய் வீட்டுல விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புவாங்க. அப்ப வந்து வெய்வெய் வந்து சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஏன் நீ வந்து ஜீலிங் வீட்டுக்கு போறியான்னு கேக்குறாரு. நீங்க ஒர்க் பிஸியில வந்து நாள் போனதே நீங்க கவனிக்கல, நாளைக்கு வந்து காலேஜ் ஓப்பன் ஆகுது, அதனால வந்து நான் திரும்ப வந்து ஹாஸ்டலுக்கே மூவ் ஆக போறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. சரி ஓகேவா போலாம் அப்படின்ட்டு இவங்க போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. பேக் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து ஜீனை சொல்றாரு, நாளைக்கு காலேஜ் போகும்போது வந்து என்னால உன்ன டிராப் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து வருத்தப்படுறாரு. நீங்க வந்தீங்கன்னா வந்து ஏதோ ஹாரர் படம் பார்த்த மாதிரி இருக்கும், எல்லாரும் வந்து உங்களை சுத்தியே வந்து நின்று பாத்துட்டு இருப்பாங்க, அதுக்கு வந்து நீங்க வராம இருக்கதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வராங்க. இப்போ வந்து காலிங் பில் அடிக்கும், உடனே வந்து ஜீனை வந்து யாருன்னு போய் பார்க்க போவாரு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து ஜீனையோட அப்பாவும் அம்மாவும் வந்திருப்பாங்க. அப்பா வந்து ஐயோ என் பெயிண்டிங் எல்லாம் என்னாச்சு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை கேட்டுட்டே உள்ள வருவாரு. அப்ப வந்து வெய்வெய் அங்க நிக்கிறத பார்த்தோன்னு வந்து அவர் வந்து அப்படியே வந்து ஷாக் ஆயிட்டு ரெண்டு பேரும் நிப்பாங்க. அப்புறம் வந்து வெய்வெய் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஜீனை வந்து சொல்லுவாரு, சரி போய் அவங்களுக்கு போய் டீ போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிச்சு வைப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒண்ணுமே புரியாம உட்காருவாங்க. அப்புறம் ஜீனை போயிட்டு அவங்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து இந்த பெயிண்டிங் எங்க அந்த பெயிண்டிங் எங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நம்ம மருமக வந்திருக்க அவளை விட்டு நீங்க இன்னும் வந்து பெயிண்டிங்கே பாத்துட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு அவங்க திட்டுறாங்க. அப்புறம் வந்து ஜீனை கிட்ட வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி வந்து நாங்க வந்து மத்த பேரண்ட்ஸ் மாதிரி கிடையாது, நாங்க வந்து ஃப்ரீடமா தான் வளர்த்தோம், ஆனா வந்து என்ன இருந்தாலும் வந்து அவ இன்னும் வந்து கிராஜுவேஷன் முடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு உடனே ஜீனை வந்து சொல்வாரு, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, அவ ஆல்ரெடி ஸ்டே பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்து ஏதோ ப்ராப்ளம், அதனால வந்து அவளால அங்க ஸ்டே பண்ண முடியல, அதனால அவ கொஞ்ச நாளைக்கு இங்க வந்து தங்கி இருக்கா அப்படின்றாரு. சரி அப்ப நீ அப்படின்னு கேக்குறாங்க. நான் வந்து ஆபீஸ்ல தூங்கிட்டு இருந்தேன், இவ்வளவு நாள் வந்து ஒர்க் இருந்துச்சு, ஆபீஸ்ல தான் படுத்துட்டு இருந்தேன், நாளைக்கு வந்து பிரசன்டேஷன் இருக்கு, அதனால வந்து நான் இப்ப ஏர்போர்ட்டுக்கு போக போறேன், அதான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவளும் வந்து நாளைக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுனால அவளோட திங்ஸும் பேக் பண்றதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியும் நாங்க வந்து மத்த பேரண்ட்ஸ் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்ப சொல்றாங்க. அதுக்கு உடனே அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, இப்ப நீ என்ன சொல்ல வர, அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றியா இல்ல வேண்டாம்னு சொல்றியா அப்படின்ட்டு அவர் வந்து கேக்குறாரு. பெயிண்டிங் தானே பாத்துட்டு இருந்தீங்க, அதையே பாத்துட்டு இருங்க, இப்ப எதுக்கு இங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. நான் பெயிண்டிங்க பார்த்தா ஏன் பெயிண்டிங்க பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறேன், நான் வந்து ஏதாவது சொல்ல வந்தா வந்து ஏன் இதை சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறேன், இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு. அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறதை பார்த்து ஜீனை வந்து சொல்லுவாரு, சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுங்க, நான் உள்ள போய் என்ன ஆச்சுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ள போவாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து வெய்வெய் வந்து இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு பயப்படுற, போயிட்டு உன்னோட மாமியாருக்கு போயிட்டு டீ குடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. என்ன நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் சொல்லி, இந்த விஷயத்த பொறுத்தவரை வந்து நீ தான் அப்பாவி அப்படின்ட்டு அவர் வந்து சொல்வாரு. என்னது அப்பாவியா, நான் வேற நல்லா சாப்பிட்டு நல்லா குண்டா வேற இருக்கேன், இப்படி இருக்கும் போது வந்து யாருன்னா வந்து நான் வந்து அப்பாவின்னு சொல்லிட்டு யாராவது நம்புவாங்களா அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. சரி ஓகே நீ அதெல்லாம்
ரொம்ப யோசிக்க தேவையில்ல, நீ கேஷுவலா இரு அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவங்களும் போயிட்டு டீ கொடுப்பாங்க. டீ கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, சரி வா நீ வந்து இங்க உட்காருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உட்கார வச்சுப்பாங்க. அப்ப வந்து அந்த ப்ரொஃபசர் வந்து சொல்றாரு, நீ வந்து உண்மையிலே நல்லா மேனஸ்கிரிப்ட் எழுதியிருந்த அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்புறம் வந்து இவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல வந்து ப்ராப்ளம், அதனால வந்து என்னால அங்க ஸ்டே பண்ண முடியல, அதனால வந்து திடீர்னு இங்க மூவ் ஆக வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜியானை வந்து ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீ கவலைப்படாத அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. எனக்கு ஆல்ரெடி உன்னை பத்தி நல்லா தெரியும், உன் டிபார்ட்மெண்ட் டீன் வந்து இங்க பக்கத்துல தான் இருக்காங்க, அவங்க வந்து உன்னை ஆல்ரெடி வந்து நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க, நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இப்போ வந்து வெய்வே வந்து என்ன பண்றாங்க, ஜியானையோட கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஜியானை வந்து என்ன பண்றாரு, சரி ஓகே எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, அதனால வந்து என்னால இவ்வளவு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட முடியாது, நீங்க அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்ப பாக்குறாரு. அப்ப வந்து வெய்வே வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல தேவையில்லை, நீங்க எதுக்காக அவ்வளவு கஷ்டப்படணும், வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஜியானை கையை வந்து விடாம பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு உடனே அவங்க மாமியார் வந்து சொல்றாங்க, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல நாங்க கொண்டு போய் விடுற இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. வெய்வே வந்து என்ன இவர் வந்து இப்படி மாட்டி விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பாத்துட்டே இருக்காங்க. ஜியானை வந்து சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கிளம்பி ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து போற வழியில வந்து அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க, யார் இது, ப்ரொஃபசர் ஜியாவும் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசருமா, இவங்க வந்து வெய்வே கூட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் பேசுறாங்க. வெய்வே வந்து ஜியானையோட பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டாலா, என்ன இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ட்ரன்ஸ் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வந்து, சரி ஓகே இதுக்கு மேல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க பாத்து போங்க அப்படின்றாங்க. இல்ல இல்ல நாங்க வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரவான்ட்டு, இல்ல நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லிட்டேன், நீங்க வந்து பாத்து போங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாடியில இருந்து கீழே வேகமா இறங்கி வராங்க. இறங்கி வந்ததுக்கு அப்புறம் எங்க வேவே மாஸ்டரோட பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க, ஹாஸ்டல் முழுக்க வந்து ஊன் பேச்சாதான் இருக்கு, யாருக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி மாமனார் மாமியார் எல்லாம் வந்து கொண்டு வந்து ஹாஸ்டல் விடுவாங்களா என்ன, நமக்கு எல்லாம் வரும் பேரண்ட்ஸ் தான் கொண்டு வந்து விடுவாங்க, இவளுக்கு வந்து பாரு எவ்வளவு லக்கு, பாய் ஃப்ரெண்ட் வந்து காலேஜ் கேம்பஸ்லயே வந்தா இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் தான் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் மாத்தி பாத்தி பேசிக்கிறாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல கிளம்பி போறாங்க. எல்லாரும் மேல போனதுக்கு அப்புறமா வந்து ஜியானிங் வந்து கேக்குறாங்க, ஆமா நீயும் எர்சியும் வந்து எதுக்காக சண்டை போட்டீங்க, எப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எர்சி சொல்றாங்க, நாங்க எதுக்காக சண்டை போட்டோன்றது முக்கியம் கிடையாது, நாங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க எங்க ஸ்டே பண்ணாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அதை சொன்னோன்னா வந்து எல்லாரும் வந்து வெய்வே என்ன ஆச்சு சொல்லு, என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வெய்வே வந்து துரத்தி புடிச்சிட்டு இருக்காங்க. வெய்வே வந்து என்ன சொல்லணும், எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடிட்டே இருக்காங்க. பொய் சொல்லாத, சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து எர்சி வந்து பாத்துட்டு அவங்க வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து எல்லாரும் காலேஜுக்கு போறாங்க. அங்க வந்து எர்சி வந்து சொல்றாங்க, சரி இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க எல்லாரும்னு கேக்குறாங்க. நான் சென்னி டெக்னாலஜிஸ் போயிட்டு என்னோட சேலரி கலெக்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. என் கூட யார் வர போறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உடனே ஜியலிங் சொல்றாங்க, நான் வந்து டாசாங்கோட வெளியே போறேன் அப்படின்றாங்க. ஒரு மாசமா வந்து நாங்க பாக்கவே இல்லாதனால நாங்க போறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சிசியும் வந்து நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெய்வே சொல்றாங்க, சரி ஓகே எனக்கு எந்த வேலையும் இல்ல, நான் கூட வரேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் எர்சி வந்து தேங்க்யூ வெய்வே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வெயிட் பண்ண நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேகமா ஓடி போறாங்க. அங்க ஓடி போனா வந்து அந்த இடத்துல வந்து காகாங் வந்து ஆல்ரெடி வந்து அங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. எர்சியை பார்த்துட்டு காகாங் வந்து பாத்துட்டு சிரிக்கிறாரு. ஆனா எர்சி வந்து அவங்கள பாத்துட்டு அப்படியே வந்து ஷாக் ஆயிட்டு அப்படியே நிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரத்துல நெக்ஸ்ட் எபிசோட் போடுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.